जय जय शंकर हर हर शंकर தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி நிஜ ஆத்மாவும் பொய் வேஷ மனசும் நிஜம் என்பதை உண்மையானது என்று நாம் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம் நிஜம் என்பதற்கு நிஜமான அர்த்தம் தனக்கே உரிய ஸ்வபாவம் தன் உண்மை இயல்பு என்பதாகும் இரண்டு அர்த்தத்திலும் ஆத்மாதான் நிஜநாம் அதை அறியாத நாம் மனசின் பொய் வேஷத்தில் நம் ஸ்வபாவத்தை தெரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள்தான் மனசை நாமாகவே நினைத்து விடுகிற அளவுக்கு அது பெரிய வேஷம் போட்டு ஏமாற்றி விடுகிறது ஒரு வேஷமில்லை மாறிக்கொண்டே இருக்கிற பல வேஷங்கள் பழனியில் தண்டாயுத பாணிக்கு கிடுகிடுவென்று ஒரு அபிஷேகத்துக்கு மேல் இன்னொரு அபிஷேகமாக பண்ணி திரை போட்டு அலங்காரம் பண்ணி திறந்து காட்டுவார்கள் ஒரு அலங்காரத்திலே ஆண்டி பண்டாரமாக நிற்பார் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு அபிஷேக அலங்காரமாகி திரையை விளக்கும் போது பார்த்தால் ராஜாவாக காட்சி கொடுப்பார் அதற்கப்புறம் இன்னொரு அலங்காரத்தில் வேடு ரூபத்தில் தரிசனம் தருவார் அதே மாதிரி தான் நம் வேஷமும் மாறிக்கொண்டே இருக்கிறது பிறந்ததிலிருந்து கருவாய் உருவானதிலிருந்து இன்னும் பின்னே போனால் எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாலிருந்து நம் உடம்பும் மனசும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்றால் ஒவ்வொரு மாற்றமும் ஒரு வேஷந்தானே இருந்தாலும் ஒரு துணியும் போட்டுக்கொள்ளாமல் மல மூத்திரங்களை அடித்து கொண்டு செருப்பு துடைப்பக்கட்டை எதுவானாலும் ஹாவ் ஹாவ் என்று கடித்து கொண்டு ஹா ஹோ என்று விளையாடி கொண்டிருந்த அந்த குழந்தையை தான் இன்றைக்கு எத்தனையோ நாசுக்கு நாகரிகம் பார்க்கிற நாம் என்பதாக ஒரு நான் எண்ணம் அன்றிலிருந்து இன்று வரை அறாத மாறாத தொடரிழையாக இருந்து கொண்டே இருக்கிறது இந்த எண்ணத்துக்கு அடியில் நமக்கு உயிர் ஆதாரமாக இருப்பதுதான் ஆத்மா அன்றைக்கு குழந்தை வேஷத்தில் இருந்தவனும் இன்றைக்கு இப்போது நாமுள்ள இந்த வேஷத்தில் இருப்பவனும் ஒரே ஆசாமி என்று நமக்கு தெரிந்து மற்றவர்களுக்கும் தெரிவது அத்தனை வேஷத்துக்கும் ஆதாரமாக மாறாமல் உள்ள அந்த ஆத்மாவினால்தான் சினிமா டிராமாவிலே பல வேஷங்களில் ஒரு நடிகன் வருகிறான் ஒன்றில் அவன் ராமனாக வரலாம் இன்னொன்றில் ராவணனாக வரலாம் ஒன்றில் பணக்காரனாகவும் இன்னொன்றில் தரித்திரனாகவும் வரலாம் இப்படி வேஷம் மாறுகிறது என்றாலும் வேஷம் போட்டுக்கொண்ட ஆசாமி ஒருத்தன்தான் அப்படி நம்முடைய வாழ்க்கை நாடகத்தில் நாம் போட்டுக்கொள்ளும் பல வேஷங்களில் ஒரு வேஷமாக இல்லாமல் இத்தனை வேஷமும் போட்டுக்கொள்கிற அந்த ஒரு நிஜ ஆசாமியாக இருப்பது ஆத்மாதான் வேஷங்கள் பல இருக்கின்றன என்பதாலேயே வேஷமாய் இல்லாத ஒரு நிஜ ஆசாமியும் இருப்பதால் தான் இந்த வேஷங்கள் அவனுக்கு ஏற்பட முடிகிறது என்று ஆகிவிடுகிறது வேஷத்தை கலைத்துவிட்டு அந்த ட்ரெஸ் மேக்கப் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஆசாமி தன் வீட்டில் இருக்கிறார் போல் ஆத்மாவானது மனஸ் உடம்பு முதலிய உடுப்பும் ஹரிதாரமும் இல்லாமல் சுஷுப்தியிலும் தூக்கத்திலும் நிஷ்டையிலும் இருக்கிறது அப்போது உடம்போடு மனசோடு பட்டு கொள்ளாமல் தனியாய் இருப்பதானால் ஒரே சாந்தமாய் இருக்கிறது எண்ணமும் இல்லாமல் இவற்றால் ஏற்படும் இழுபறி போராட்டம் அதாவது தெய்வாசுர யுத்தம் இல்லாமல் ஜீவன் இருப்பது அப்போதுதான் ஆசையும் அதனால் ஏற்படும் அவஸ்தையும் இல்லாமல் ஜீவன் இருப்பது மனசின் ஆட்டம் இல்லாமல் ஆத்மா மட்டும் இருந்து கொண்டிருக்கும் நிலையிலேதான் பிரசாந்த நிலை என்கிற உசந்த அமைதி நிலை அதுதான் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர